அண்ட் எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 16/10/2020 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சங்கமிகத்தில் சேவை செய்து மகிமைக்குரியவர்களாக ஆகணும். அப்போ தான் சொர்க்கத்தில் பூஜைக்குரியவர்களாக புருஷோத்தமர்களாக ஆவீங்க. கேள்வி: எந்த ஒரு வியாதி வேரோடு பிடுங்கி எறியும் பொழுது தான் பாபாவுடைய இதயத்தில் நம்ம உட்கார முடியும்? பதில்: தேக உணர்வுன்ற வியாதி. இந்த தேக உணர்வுன்ற வியாதியினால தான் எல்லா விகாரங்களும் உங்களை ரொம்ப நோயுற்றவர்களாக மாற்றிடுச்சு. இல்லை, உடம்பில் உள்ள எல்லா வியாதிக்குமே காரணம் பார்த்திங்கன்னா தேக உணர்வு தான். காமத்தினால பல வியாதி, கோபம் தான் தெரியும் இல்லையா, ப்ரெஷர், நிறைய வியாதி, ஹார்ட் அட்டாக் எல்லாமே வருது. ஸோ பற்று, அகங்காரம் எல்லாமே. ஸோ இப்போ இந்த தேகன்றதை மறந்துட்டீங்க அப்படின்னா வியாதியும் போயிடும், பாபாவுடைய இதயத்திலையும் உட்கார முடியும், சதா ஆனந்தமாகவும் இருப்போம். ஸோ அதனால் தேக உணர்வு மிகப்பெரிய எதிரி. இந்த உடம்பே நான் கிடையாது, செத்துட்டேன், இல்லை இந்த உடல் என்னது அப்படின்னு நினைக்கும்போது தான் உடல் பெற்றவர்கள், என்னுடைய பொருள், என்னுடைய திறமை, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா துடிக்கிறோம். அதுவே நான் கிடையாது, நான் வெறும் ஆத்மா, அதோ சொர்க்கத்துக்கு போகிறேன், எல்லாம் கிடைக்க போகுது, இங்கே வெறும் ஆத்மாவாக தான் இருக்கிறேன், உடலே கிடையாது அப்படிங்கிறது சதா மைண்டில் இருந்தால் எந்த பாவமும் செய்ய மாட்டீங்க. சொர்க்கத்துக்கு போகிற அந்த குணத்தை வெளிப்படுத்துறதுல மட்டும் கவனம் கொடுப்பீங்க. அப்போ பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காந்துடுவோம். ஸோ இதுக்கு விசால புத்தியுடையவர்களாக, எல்லையற்ற புத்தியுடையவர்களாக ஆகி ஞானச்சிதையில் உட்காரணும். அப்போ தான் பாபா இதயத்தில் உட்கார முடியும். பாபா இதய சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா எல்லையற்ற புத்தியுடையவராகி இந்த ஞானத்திலேயே ஊறி கிடக்கணும். ஸோ இந்த ஆன்மீக சேவையிலே மூழ்கி கிடக்கணும். இந்த ஞானத்தை பேசுகிறதுன்னு கூடவே அப்பாவுடைய நினைவுலையும் மூழ்கி இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா, ஞானம், அப்பா நினைவு, இதிலேயே மூழ்கி இருக்கணும். இதன் மூலமாக பழைய உலகம், பழைய உடல், பழைய உறவுகள் அனைத்தும் மறக்கும். ஏன்னா இதில் எது ஞாபகம் வந்தாலும் அசுரகுணம் வந்துடும், பாபா விட்டு எட்ட போயிடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஆத்மா அந்த ஓம் சாந்தியிலே அவ்வளவும் இருக்குது, அதை உணர்ந்து சொல்லணும். அதில் தான் இருக்குது பாடல்: விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளே, உங்களுடைய சந்தோஷத்தின் நாட்கள் தோ வந்துடுச்சு, பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களே, பாட்டை கேட்டிங்களா? சாதாரண பிரம்மா உடல், வயோதிக உடல் மூலமாக சொல்கிறார். சொல்கிறது யார்? சிவத்தந்தை. நான் இந்த பழைய உலகத்தில், பழைய ராஜ்யத்தில் தான் வந்தாக வேண்டியிருக்குது. இப்போ இது ராவண ராஜ்யம், இது யாருடைய உடலும், ஆனால் அதில் ஆத்மா இருக்கிறது. நான் பிரவேசிக்கும்போது ஆல்ரெடி ஒரு ஆத்மா அதில் இருக்குது. யாரோட ஆத்மா? பிரம்மாவுடைய ஆத்மா இருக்குது. அப்போ அந்நிய உடலில் நான் பிரவேசிக்கிறேன். ஒருவேளை எனக்குன்னு சொந்தமாக உடல் இருந்துச்சுன்னா எனக்குன்னு தனி பேரும் இருக்கும் இல்லையா. இப்போ பிரம்மா உடலில் சிவன் வந்தாலும் அந்த உடலுக்கு பிரம்மான் தான் பேர், சிவன் கிடையாது. அப்போ சிவன் எப்பவுமே சிவன், ஏன்னா அவருக்கு உடலே கிடையாது. அப்போ ஆத்மாவுக்கே ஒரே பேர் தான், பேரே மாறாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ கிருஷ்ணர், மற்றவர்களுக்கெல்லாம் பேர் மாறிக்கிட்டே இருக்கும், ஏன்னா வேறு வேறு உடல். சிவன் வேறு உடலே எடுக்கலையே, அப்படியே ஆத்மாவாகவே இருந்து தான் காரியத்தை செய்கிறார். அதனால தான் அவருடைய பேர் மாறாது. இருந்தாலும் அவரை நாம் என்னென்னு சொல்கிறோம்? சிவ பாபா, அப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ குழந்தைங்க, இந்த மாதிரி பாடல்களை வந்து தினம் தினம் கேட்குறீங்க இல்லை. இது ஆக்சுவலாக சினிமா பாட்டு, விழித்தெழுங்கள் பிரியதர்ஷினிகளைன்றது. ஆனால் அதோடைய அர்த்தம் நமக்கு தான் தெரியும். புது யுகம், அதாவது புது உலகம், சத்யுகம் வரப்போகுது. ஸோ அதுக்காக பாபா நம்மளை எழுப்புறார். யாரை எழுப்புறார்? அந்த சத்யுகத்தின் தேவதை ஆத்மாக்களை எழுப்புறார். கலியுகத்தில் தான் தேவதைன்றதே மறந்து தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை எழுப்புறார். பாவம் ஆத்மா எல்லாத்தையும் மறந்து தூங்குது, எதுவுமே தெரியல அதுக்கு, அப்பாவே தெரியல. இப்போ பாபா வந்து எழுப்புறார். பாபா இங்கே எழுப்புறார் ராவணன், வா வா வா, உனக்கு இங்கே என்னென்ன கொடுக்குறேன் பாரு, நீ இங்கே வா பார், உன்னுடைய உங்கள் பார், உன்னுடைய இடத்து பார், இப்படி ஏமாற்றி இந்த பக்கம் திருப்புறான். அப்பால பொசாத்தானே, நான் ஆத்மா, எனக்கு தூய்மையான உலகம் இருக்குது, யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யம் இருக்குது. ஸோ அதை பாபா எழுப்பிட்டு இருக்கிறார். பாபா ஒரு தடவை எழுப்புனா பல தடவை நீங்கள் எழுப்பிக்கிட்டே இருக்கணும். உங்களை எல்லையற்ற தந்தை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அவர்கிட்ட இருந்து எல்லையற்ற ராஜ்யத்தை, எல்லையற்ற சுகத்தை புது யுகத்தில் நாம் அடையிறோம், புது யுகத்துக்காக அடையிறோம்.
சத்தியுகத்தை தான் புது யுகம் அப்படின்னும் கலியுகத்தை பழைய யுகம்னும் சொல்லப்படுது. மற்றபடி வேத சாஸ்திரங்களை படித்த பண்டிதர்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்கக்கிட்ட கேளுங்களாம் எப்படி புதுயுகம் பழசாகுதுன்ட்டு ஒருத்தரால் கூட சொல்ல முடியாது. அது லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் 5000 வருஷத்து விஷயந்தான். எப்படி புதுயுகம் பழசாயிச்சு, எப்படி சொர்க்கவாசியாக இருந்த நாம் நரகவாசி ஆகணும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் வேறு எந்த மனுஷனுக்கும் தெரியாது. யாரை வழிபடுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு கூட தெரியாது. ஜெகதம்பாவை வழிபடுறாங்க, ஆனால் அம்பாள் யாருன்னே தெரியாது. தாய்மார்கள் தான் உண்மையில் அம்பாள், அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது ஒருத்தரை தான் வழிபடுறாங்க அப்படி இல்லையா? அம்பாள்ன்றது ஒருவரைத்தான் குறிக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஒரே ஒரு சிவத்தந்தையுடைய கலப்படமற்ற பூஜை தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, சிவனுக்கு ஒரே நினைவார்த்தம் தானே இருக்குது இல்லையா? அந்த லிங்க ரூபத்தில் தான் பூஜை பண்ணுறோம். அதே மாதிரி தான் அம்மனும் ஒரே ஒருத்தர் தான். ஆனால் ஜெகதம்பானா யாருன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ ஜெகதம்பா உண்மையிலே யார்? அம்மா சரஸ்வதி. அது ஆக்சுவலாக பிரம்மாவையும் குறிக்கும், ஏன்னா பிரம்மாவும் தாய் ஆகுறாங்க இல்லையா? ஆனால் ஜெகத் பிதா ஆயிடுறார். சரி, இப்போ ஏன்னா சிவபாபா ஜெகத் பிதா அப்படின்னா பிரம்மபாபா ஜெகதம்பா, பிரம்மபாபா ஜெகத் பிதான்னா இவங்க மம்மா ஜெகதம்பா ஆயிடுறாங்க. ஸோ ஜெகதம்பான்றது இப்போ சங்கம் யுகத்தில் சரஸ்வதியாக இருக்கும்போது, ஆனால் எதிர்காலத்தில் இவங்க லக்ஷ்மி ஆகும்போது இவங்க ஜெகத்தின் மகாராணி, ஜெகத்தின் தாய் கிடையாது. ஸோ ஜெகத்தின் தாய் யார், ஜெகத்தின் மகாராணி யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். வேறு யாருக்கும் இது ஒன்றுமே புரியாது. ஒன்றுமே புரியாமல் கும்பிட்றாங்க முப்பெருந்தேவியர் முப்பெருந்தேவர்கள்ன்ட்டு. லக்ஷ்மியோ தேவதை, ஜெகதம்பாவோ ஒரு பிராமணி. பிராமணர்கள் சங்கமயுகத்தில் இருப்பாங்க, தேவதை சத்தியுகத்தில் இருப்பாங்க. சங்கமயுகத்தை பற்றியே யாருக்கும் தெரியல. புத்தம் புது மிக உயர்ந்த உலகம் சத்தியுகம், பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிவபாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். அங்கே தான் புருஷோத்தமர்களை உங்களால் பார்க்க முடியும் சத்தியுகத்தில். இப்போ பிராமணர்கள் மகிமைக்குரியவர்களாக ஆகிறாங்க, இன்னும் பூஜைக்குரியவர் ஆகலை. ஏன் மகிமைக்குரியவர்கள்? ஏன்னா ரொம்ப கீழாக இருக்கிறவங்க மேலானவர்களாக மாறுறதும் இல்லாமல் மற்றவர்களையும் மாத்திர சேவை செய்கிறதுனால மகிமைக்குரியவர்கள். ஏன் பூஜைக்குரியவர் இல்லை? ஏன்னா இன்னும் சம்பூர்ணம் ஆகலை. நீங்கள் இப்போ பிராமணர்களாகிய நீங்கள் இப்போ சேவாதாரிகள், பிறகு நீங்கள் பூஜைக்குரியவர்களாக மாறுவீங்க. பிரம்மாவுக்கு பல கைகள் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அம்பாளுக்கு அந்த மாதிரி ஏன் கொடுக்கலை? எல்லோருமே, அதாவது பிரம்மா பாபாவுக்கு இத்தனை பேர் குழந்தைங்கன்றனால 1000 கைகள் கொடுக்குறாங்கன்னா இத்தனை பேர் அம்பாளுக்கும் தானே குழந்தைங்க, ஜெகதம்பாவுக்கும் குழந்தைங்க தானே. ஸோ பிரஜாபிதா தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறார் இல்லையா? பிரம்மா பாபா வந்து தாயும் தந்தையுமாக இருக்கிறார். சிவனுக்கு சிவன் தந்தைனா பிரம்மா தாய், பிரம்மா தாய் மம்மா தாயினா பிரம்மா அப்பாவாயிடுறார். ஸோ தாயும் தந்தையுமாக இருக்கிறார். குழந்தைங்களை பிரஜாபிதான்னு சொல்ல மாட்டோம். சத்தியுகத்தில் இருக்கிற லக்ஷ்மி நாராயணன்னு ஜெகதம்பா ஜெகத்பிதான்னு சொல்ல ஒருபொழுதும் சொல்ல மாட்டோம். பிரஜாபிதா அப்படின்ற பேர் ரொம்ப பிரபலமாக இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்துடைய தாயும் தந்தையுமாக இருப்பவர் ஒரே ஒருவரே, மற்றவர்கள் எல்லாம் அவங்களுடைய குழந்தைங்க தான். நீங்கள் எப்போ பிரஜாபிதா பிரம்மாவுடைய கோயிலுக்கு அஜ்மீருக்கு போகிறீங்களோ அங்கே அவரை அப்பான்னு சொல்லலாம். ஏன்னா மனித இனத்தின் தந்தை அவர் இல்லையா? ஆதிதேவன் ஆதிப்பிதான்னு சொல்லுவாங்க. ஸ்தூல தந்தைகள் குழந்தைகளை உருவாக்குறாங்க, அதனால் அவங்கள எல்லைக்குட்பட்ட பிரம்மான்னு கூட சொல்லலாம். எல்லைக்குட்பட்ட பிதாக்கள் அவங்க. பிரம்மாவோ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, மனித இனத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை பிரம்மா. ஆனால் ஆத்மாக்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சிவபாபா. எப்பவுமே ஆத்மா இருக்கும் இல்லையா? அப்போ எப்பவுமே ஆத்மாக்களுக்கு தந்தை சிவபாபா தான். ஆனால் பிரம்மா வந்து சங்கமயுகத்தில் தான். ஏன்? பிரஜைகளின் தந்தை. எல்லா ராஜ்யமும் இழந்து வெறும் பிரஜைகளாக இருக்கும்பொழுது மனித இனத்தின் தந்தை அவர், அதனால் தான் பிரஜாபிதா. குழந்தைங்க இந்த வித்தியாசத்தை எழுதணும் இல்லையா? ஜெகதம்பாவுக்கும் உலகத்தின் மகாராணிக்கும்
இல்லை ஜகத்தின் மகாராணிக்கும் இல்லை வித்தியாசம் என்னென்னு எழுதணும். ஜகதம்பானாலும் சரஸ்வதினாலும் ஒருத்தரை தான் குறிக்குது. ஆனால் எத்தனை பேரை கொடுத்துட்டாங்க, துர்கான்றாங்க, காளின்றாங்க, இந்த ஈஸ்வரி அந்த ஈஸ்வரி என்னென்னமோ சொல்லிட்டாங்க. நாம் எல்லோருமே பிரம்மா மற்றும் அம்பாளுடைய குழந்தைகள், அவங்களுடைய படைப்பு. உண்மையில் சொல்லணுன்னா சரஸ்வதியே பிரம்மாவுடைய மகள் தான். ஸோ அதை தான் ஆதாமுடைய விலாயெலும்பிலிருந்து ஏவாலை படைக்கிறாங்க. அப்போ ஆதாம் மூலமாக படைக்கப்படுறாங்கன்னா ஆதாமுக்கு மகள் தானே இல்லையா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தாயினும் சொல்லப்படுது, பிரம்மாவுக்கு மகள்னும் சொல்லப்படுது. நாம் எல்லோருமே பிரம்மாவுக்கு மகன் மகள் தான். அதே நேரத்தில் நமக்கு தாயாகவும் இருக்கிறாங்க இல்லை. எப்படி பிரம்மா வந்து நமக்கு மூத்த சகோதரனாகவும் இருக்கிறார், அப்பாவாகவும் இருக்கிறார், அதே மாதிரி ஜெகதம்பா வந்து மூத்த சகோதரியாகவும் இருக்கிறாங்க, தாயாகவும் இருக்கிறாங்க. மற்ற எல்லோரும் மகன் மற்றும் மகள்கள். எப்படி தத்தெடுக்கப்பட்ட மகன் மற்றும் மகள்கள். அப்படி இல்லைனா இத்தனை குழந்தைகள் எப்படி வருவாங்க, பெத்த எடுக்க முடியும்? இவங்க எல்லாருமே வாய்வழி வம்சாவளியினர். மனைவியை வந்து வாய்வழியாகத்தான் படிக்கிறாங்க. இவள் என்னுடைய மனைவின் போது அவள் மனைவி ஆகிறாள். அது வரைக்கும் சாதாரண ஒன்று பெண்ணாக இருக்கிறான் இல்லையா, மனைவியை பெற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த மனைவியை உருவாக்கியது கணவன், எப்படி வாய்வழியாக. அது வரைக்கும் மனைவி கிடையாது இல்லை, எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்கள் இல்லையா. அப்போ மனைவியுமே கணவனுடைய படைப்பு. இப்போ படைப்புக்கு தானே சொத்து போகுது, அப்போ மனைவிக்கு சொத்து போகுது இல்லை. ஸோ இவள் என்னுடையவள், இவள் மூலமாகத்தான் நான் குழந்தையை படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற பிரம்மகுமார் குமாரிகள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். எப்படி தத்தெடுக்கிறாங்க, பிரம்மாவின் வாய் வழியாக. அதாவது பிரம்மா வாய் வழியாக சிவன் சொல்கிற ஞானத்தின் மூலமாக பிராமணர்களாக ஆகிறோம் நாம். மற்றபடி ஆத்மாக்களும் எப்பவுமே தான் இருக்கும், ஆத்மாவை யாரும் தத்தெடுக்கிறது கிடையாது. பாபா சொல்கிற ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய குழந்தைங்க தான். ஆனால் இப்போ உடலோடு சேர்த்து பிரம்மா மூலமாக உங்களை தத்தெடுக்கிறேன். ஸோ ஆத்மாக்களை தத்தெடுக்கிறது கிடையாது, ஏன்னா ஆத்மா எப்போவுமே அவர் குழந்தை தான். ஸோ மகன்களையும் மகள்களையும் தத்தெடுக்கிறார். ஸோ இது சூக்ஷ்மமான விஷயம், புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப நுட்பமான விஷயம். இதை புரிஞ்சிக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறீங்க. ஸோ எப்படி அவங்க அப்படி ஆனாங்கன்னு நம்ம புரிய வைக்க முடியும். அப்படி என்ன காரியத்தை முன் ஜென்மத்தில் செய்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆனாங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. எப்படி சொர்க்க ராஜ்யத்தின் அதிகாரிகளாக லக்ஷ்மி நாராயணன் ஆனாங்க தெரியுமான்னு கேளுங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது. உங்களில் கூட எல்லோரும் இதை துல்லியமாக புரிய வைக்கிறது கிடையாது, திறமையாக புரிய வைக்கிறது கிடையாது. யார் தெய்வீக குணங்களில் நிரம்பியவர்களாக இந்த ஆன்மீக சேவையிலே மூழ்கியவர்களாக இருக்கிறாங்களோ 24 மணி நேரமோ, அவங்களால தான் இதை புரிய வைக்க முடியும். மற்றவர்கள் எல்லோரும் மாயையின் வியாதியில் சிக்கிட்டு இருக்கிறாங்க, மூச்சு திணறிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான வியாதிகள் இருக்குது. தேக உணர்வுன்ற வியாதியும் இருக்குது. விகாரங்கள் தான் உங்களுக்கு வியாதியே கொடுக்குது இல்லையா. அதுவே ஒரு வியாதி தான் தேக உணர்வே, அதன் மூலமாக ஸ்தூல வியாதி வருது. பாபா சொல்கிறாரு, நான் உங்களை தூய்மையான தேவதைகளாக மாத்துறேன். ஒரு காலத்தில் அனைத்து தெய்வீக குணங்களும் நிரம்பியவர்களாக சம்பூர்ண பரிசுத்தமானவர்களாக இருந்தீங்க, தேவதைகளாக பூஜைக்குரியவர்களாக. ஆனால் அப்படி இருந்த நீங்களே தான் 84 பிறவி எடுத்து முற்றிலும் குப்பையாகிட்டீங்க, அழுக்காகிட்டீங்க. எல்லையற்ற தந்தை இதை சொல்கிறார். உங்களை ஒன்றும் நிந்தனை பண்ணலை, புரிய வைக்கிறார். இதுதான் உண்மைன்னு புரிய வைக்கிறார். உங்களை மட்டம் தட்டலை இல்லையா. அப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டீங்க. எல்லையற்ற தந்தை பாரதவாசிகள் கிட்ட சொல்கிறார், நான் பாரதத்தில் வருகிறேன், பாரதத்துடைய மகிமை அளவற்றதாக இருக்குது. அவர் வந்து நரகத்தை சொர்க்கமாக மாத்துறார், அனைவருக்கும் அமைதியை கொடுக்கிறார். அப்படி கொடுக்குற அப்பாவுடைய மகிமையும் எல்லையற்றது இல்லை. எல்லையற்ற சுகம், எல்லையற்ற அமைதியை கொடுக்குறாருனா அப்போ அவருடைய மகிமையும் எல்லையற்றது தானே. அதுக்கு முடிவே கிடையாது, அவருடைய மகிமை எல்லையற்றது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவரே
பார்க்க முடியாத அளவுக்கு வானுக்கும் மண்ணுக்கும் பறந்து விரிந்து இருக்கிறாருன்னு தப்பா சொல்லிட்டான். அதேமாதிரி ஜெகதம்பாவுடைய மகிமையை பற்றி அல்லது அவருடைய வரலாறை பற்றி யாருக்குமே தெரியாது. அப்போ நீங்கள் சொல்லலாம், ஜெகதம்பாவுடைய வரலாறுக்கும் லக்ஷ்மியுடைய வரலாறுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைங்க. இல்லையா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூட முடியாது, ஆனால் ஒருத்தரே தான் இல்லையா, வேறு ஜென்மம். ஜெகதம்பா தான், அதாவது அம்மா தான் லக்ஷ்மியாக அடுத்த ஜென்மத்தில் மாறுறாங்க. அந்த லக்ஷ்மி தான் 84 பிறவி எடுத்துகிட்டு அதே ஜெகதம்பாவாக மீண்டும் மாறுறாங்க இல்லையா. கல்பத்தின் தொடக்கத்தில் லக்ஷ்மி, இறுதியில் ஜெகதம்பா. அப்போ இறுதியில் வருவாங்க, இறுதியில் கல்கி வருவாங்க, இறுதியில் இயேசு கிறிஸ்து வருவாங்க, இது எல்லாமே ஜெகதம்பாவை குறிக்கிறது தான் இல்லையா. ஸோ அவங்களோட சேர்த்து நம்மளையும் குறிக்கிறது தான். ஸோ அதனால் பல விதமான படங்களை வச்சு நம்ம புரிய வைக்கணும். பாருங்கள், சரஸ்வதி நகை அலங்காரத்தோடு வருகிறாங்க, ஆனால் லக்ஷ்மி எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ வெள்ளை ட்ரெஸ் யாருக்கு போடுவாங்க? விதவிக்கு. அனைத்தையும் இழந்தவங்களுக்கு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அனைத்தையும் இழந்தவர்களாக இருந்து வைராக்கியமாக இருந்து லக்ஷ்மி பதவி அடையிறாங்க அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. லக்ஷ்மியை ஞான கலசத்தோடு காட்டியிருக்கிறாங்க, ஆனால் அது தப்பானது இல்லையா. சரஸ்வதிக்கு தான் ஞான கலசம் கொடுக்கணும், ஏன்னா ஞான கலசம் சங்கமேகத்தில் தானே இருக்குது. சங்கமேகத்தில் எப்படி லக்ஷ்மி வந்தாங்க? லக்ஷ்மி சத்யுகத்தில் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட செல்வம் தான் இருக்கணும், ஞான கலசம் இருக்கக்கூடாது இல்லையா. பாபா எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். யார் வந்து இந்த சித்திரங்களை உருவாக்குறதுக்கு நிமித்தமாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த ஞானத்தை சிந்தனை செஞ்சு இல்லையா. பாபா ஒன்று சொல்கிறாருன்னா இன்னும் எளிமைப்படுத்தி எப்படி படத்தில் புரிய வைக்கிறதுன்னு நீங்கள் சிந்தனை பண்ணணும். ஸோ அப்போ புரிய வைக்கிறதும் ஈஸி. எப்போ உங்களுக்கு விசால புத்தி, எல்லையற்ற புத்தி இருக்குதோ, சிந்தனை பண்ணுறீங்களோ, உங்களுடைய நடத்தையை மாற்றிக்கிறீங்களோ, அப்போ தான் பாபாவுடைய தேசிம்மாசனத்தில் உட்கார முடியும். ஸோ அதுக்கு பாபாவை நல்லா நினைவு பண்ணணும், ஞானச்சிதையிலே உட்காந்துட்டு இருக்கணும். அதை விட்டு வெளியில் வந்தாலே முடிஞ்சு போச்சு, காமச்சிதையில் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் சும்மா இந்த ஞானத்தை பேசிட்டாலே, நல்லா பேசினாலே பாபாவுடைய தேசிம்மாசனத்தில் உட்காந்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா. ஞானத்தை சிந்தனை பண்ணுறதோட பாபா நினைவுலேயும் மூழ்கி இருக்கணும், குணமும் நல்லா இருக்கணும். ஸோ தேக உணர்வை எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி முடிக்கிறீங்களோ அதற்கேற்ப வரிசை கிரமமாகத்தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்திலையும் உங்களுக்கு இடம் கிடைக்கும் இல்லையா. தேக உணர்வு அழுக்கு, தேக உணர்வு இல்லையா, ஒருத்தரை தொட்டுட்டா தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே நம்ம தேகம் அப்படின்னு புத்தினால் தொட்டுட்டாலே தீட்டு, பாபா கிட்ட நெருங்க முடியாது இல்லையா. அப்போ உடலின் உபாதைகள் சில வந்தால் தீட்டு அப்படின்னுறாங்க இல்லையா, பீரியடு அந்த மாதிரி டைமு. ஸோ ஆக்சுவலாக உடல்னாலே உபாதை கொடுக்க தான் செய்யும் இல்லையா. அப்போ உடல்ன்ற உணர்வு இருந்தாலே தீட்டு, அப்போ பாபா இதயத்தில் உட்கார முடியாது. வெறும் ஆத்மாவாக இருக்கணும், அப்போ தான் அவர் இதயத்தில் உட்கார முடியும். வெறும் ஞானம் மட்டும் சொன்னால், முரளி மட்டும் சொன்னால் பத்தாது. ஸோ யார் பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை ஞானம் பெற்றிருக்கிறார்களோ, பிரம்ம ஞானிகள் சன்னியாசிகளை சொல்கிறோம் இல்லையா, அவங்க கூட பிரம்ம தத்துவத்தோடு கலக்கணும்னு எவ்வளோ தீவிர முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் உண்மையில் யாரும் அப்படியெல்லாம் கலக்கிறது கிடையாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுறாங்கல்ல. ஸோ முயற்சி செஞ்சு அவங்க அவங்கள ஒரு மகானாத்மாவாக்கி அவங்களுக்கு வந்து துலாபாரத்தில் உட்கார வச்சு எடைக்கு எடை பிளாட்டினம் கொடுக்குறாங்களோ. ஸோ துலாபாரன்றது அந்த தராசில எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறது, அந்த மாதிரி பிளாட்டினம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு அப்போ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறதுனால இல்லையா. ஆனால் அது மாதிரி யாரும் கலக்கிறது கிடையாது, ஆனால் நம்மளால் கலக்கும் சரி நம்ம கலக்கிறது கிடையாது. நாராயணன் பதவி அடைய முடியும், தேக உணர்வை மறக்க முடியும், அதற்கான முயற்சி பண்ணுங்க. ஸோ எல்லாரும் பிரம்ம தத்துவத்தில் கலக்க முயற்சி பண்ணுறாங்க, அப்போ அதற்கான பலனையும் அடையிறாங்க. ஆனாலும் முக்தி ஜீவன் முக்தி அடையிறது கிடையாது அப்படிங்கிறார். ஸோ அப்போ அவங்களுடைய பலன் என்னென்னா, அவங்க நினைவு அதாவது அவங்களுடைய அவங்க உயிரை விடணும்னு நினைக்கிற நேரம் உடலை விட்டுருவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் நடக்காது இல்லையா. மற்றபடி அவங்க வந்து முக்தி அடையலாம் இல்லையா, பரந்தாமத்துக்கு போயிடலாம்னா அதெல்லாம் முடியாது, ஜீவன் முக்தியும் அடைய முடியாது. உடலை விட முடியும், நம்ம ஊரில் ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை அடைவாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பழைய உலகமே முடிய போகுது,
அதுக்காக தான் இத்தனை அணுகுண்டுகள் எல்லாம் தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது வேறு பாபா இல்லையா அவித்த முரளியில் இந்த வருடத்தோடு முடியுது நீண்ட கால பயிற்சி பண்ணுறதுக்குன்றார். ஸோ அவர் எப்பயோ சொன்னாலும் அட்லீஸ்ட் இந்த வருடம்னாவது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டே மாதம் தான் இருக்குது இல்லையா, இப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும். ஸோ அந்த அணுகுண்டுகள்லாம் எதுக்கு வச்சுருக்கிறாங்க, பழைய உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க, பலவிதமான வீரியமான அணுகுண்டுகள்லாம் தயாரிச்சிட்டாங்க. பாபா அப்படியே சொல்கிறார், இப்போ இன்னும் நிறையா இருக்கும். ஸோ பாபா நமக்கு ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக் கொடுத்து ரெட்டை கிரீடாதாரி மகாராஜா ரெட்டை கிரீடாதாரி இளவரசன் இளவரசிகளாக மாத்திரர், தேவதைகளாக மாத்திரர். அப்போ யோசிச்சு பாருங்கள், எது உயர்ந்த பதவி இல்லையா, அப்படி உயர்ந்த பதவி நாம் அடையணும் இல்லையா. ஸோ இருக்கிறதுல உயர்ந்த பதவி உலக மகாராஜா மகாராணி. ஸோ அதை நாம் அடையணும், அதற்கு நாமளும் தீவிர முயற்சி பண்ணணும் இல்லையா. என்ன நினைக்க சொல்கிறார், நினைவில் இருக்க சொல்கிறார், உடல் உணர்வை விட சொல்கிறார், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ உடல் உணர்வு தான் வந்து இங்கே இருக்கிற விஷயத்தை பிடிக்கணும் பிடிக்கணுன்றது, அதான் பாபா சொல்கிறார். உனக்கு இது வேணுமா அது வேணுமா, உலக ராஜ்யத்தை கடவுள் கொடுக்குறார் இல்லையா. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். பார்த்தீங்கன்னா சாத்தான் வந்து உலகத்துக்கே அதிபதியாக்குறேன் என்கிட்ட வா அப்படின்னு சொன்னதான் பைபிளில் இருக்கும். ஆக்சுவலாக உலகத்துக்கு அதிபதியாக கடவுள் தான் ஆக்க முடியும் இல்லையா. ஸோ அப்போ புது உலகத்தின் ராஜ்யம், அப்போ இந்த பழைய உலகத்தை நம்ம விட்டுணும். இந்த பழைய உலகத்தின் விஷயம் இழுக்கிறது தான் சாத்தான் வேலை. சாத்தான் வந்து பழைய உலகத்துக்கு தான் அதிபதி ஆக்குறேன்ட்டு இயேசு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம யோசிக்கணும், எது உயர்ந்தது இல்லையா. இங்கே முதலமைச்சர் பதவி பிரதமர் பதவி கிடைத்தால் கூட, அமெரிக்க ஜனாதிபதி பதவி கிடைச்சா கூட நிம்மதியாக இருக்க முடியாது, பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனால் சொர்க்கத்தில் இந்த மாதிரி நம்மளை யாரும் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே இல்லை நம்ம மகாராஜாவாகணும். பிராமணர்களின் உச்சிக்குடுமி தான் உச்சியில் காட்டப்பட்டிருக்குது. ஸோ உச்சிக்குடுமினால் அனைத்தையும் விட உயர்ந்தது இல்லையா. ஸோ அதனால்தான் விராட ரூபத்தில் தேவதைகளுக்கும் மேலே பிராமணர்களை காட்டியிருக்கிறாங்க. அப்போ நம்ம தேவதைகளை விட உயர்ந்தவராக இருக்கணும், ஏன்னா இப்போ தான் ஏறும் கலை. தேவதை ஆனவொடனே கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இறங்கிட்டே தான் இருக்கும். பாபா நம்மளை அழுக்கிலிருந்து தூய்மையாக்குறதுக்காக வந்திருக்கிறார். நாம் பத்தித்த பாவனர்களாக ஆகிட்டு இருக்கிறோன்ற போதை இருக்குதா, எப்படி சொல்கிறார் பாருங்கள். பத்தித்த பாவனர் பாபா மட்டும்தான், இப்போ நம்மளும் மாஸ்டர் பத்தித்த பாவனர், ஏன்னா நம்மளும் இந்த ஞானத்தை கொடுக்குறோம் இல்லை. அப்போ நீங்கள் எல்லோரையும் தூய்மைப்படுத்தி இளவரசன் இளவரசி ஆக்குறீங்க. இப்போ இதுதான் உண்மையிலே ஞானஸ்நானம் இல்லையா. ஞானஸ்நானம் பண்ணார் இயேசு வந்து தண்ணியில் ஞானஸ்நானம் பண்ணார், பின்னாடி வர்ற ஒரு நெருப்பில் பண்ணுவார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஸோ அது எல்லாமே இப்போ நம்ம தான் உண்மையிலே இல்லையா. அந்த இறை தூதர் எல்லோரும் ஞானஸ்நானம் பண்ணி தூய்மையாக்குறது நாம தான். அந்த போதை இருக்குதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார் இல்லையா. ஏன்னா அவர் ஞானஸ்நானம் பண்ணுறதுனால யாரும் சொர்க்கத்துக்கு போகல, ஆனால் நம்ம சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம். சும்மா கிடையாது, இளவரசன் இளவரசி ஆக்குறோம், மகாராஜா மகாராணி ஆக்குறோம். அந்த போதை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பலவற்ற சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த போதை இல்லை, அதனால் சந்தோஷம் இல்லை இல்லையா. இயேசு சொல்லுவார், என்ன இன்னமும் நீ ராஜாவாமன்ட்டு இயேசுவை கேட்பாங்க. இல்லை நான் இந்த உலகத்துக்கு ராஜா இல்லை இல்லையா, சொர்க்கத்தின் ராஜா. அதுவும் நம்ம சொல்கிறது தான் சரி. அதனால் உங்கள் மனசாட்சியை கேளுங்க, எத்தனை பேர் உங்களுக்கு சமமாக ஆக்கியிருக்கிறீங்க, உங்கள் மனசாட்சியை கேளுங்க. பிரஜாபிதா பிரம்மாவும் ஜெகதம்பாவும் சமமானவர்களாக ஆகியிருக்கிறாங்க இல்லையா. அவங்க பிராமணர்களாகி உங்களையும் படைச்சிருக்கிறாங்க. ஸோ சூத்திரர்களை பிராமணர்களாக ஆக்கக்கூடிய வழியை காட்டுறது சிவபாபா தான். அதன்படி நம்ம நடக்கணும், அவ்வளோதான். நடந்து மற்றவர்களை மாற்றணும். ஆனால் இந்த அதிசயம் எந்த வேத சாஸ்திரத்திலையும் குறிப்பிடப்படலை. இது கீதையின் யுகம் இல்லையா, கீதை சொல்லப்படுற யுகம் இது தான். உண்மையிலே மகாபாரத யுத்தம் நடந்தது, ஆனால் இந்த ராஜயோகத்தை ஒரே ஒரு மனுஷனுக்காக சொல்லிக் கொடுப்பாங்க, ஒரே ஒரு அர்ஜுனனுக்காக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. கிருஷ்ணர் ஒரே ஒரு அர்ஜுனனுக்கு ஒரே ஒரு ரதத்திலேருந்து சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அவங்க எப்படி காட்டிட்டாங்க, கீதையினாலே கிருஷ்ணர் அர்ஜுனர் தான் அவங்க புத்தியில் வருது. அந்த ரதத்தில் சொன்ன படம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஆனால் இங்கே எத்தனை பேர் படிக்கிறீங்க, எத்தனை பேர் கேட்குறீங்க பாருங்கள் இல்லையா. சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சின்ன சின்ன குழந்தைங்க கூட ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஆல்ஃபா பீட்டான்றது ஏபிசிடி, அந்த அது வேறு ஏதோ ஒரு மொழியில் ஆல்ஃபா பீட்டான்னு வரும்.
ஸோ இங்கே நமக்கு ஏ என்னது ஆல்ஃபா அப்பா பாபா, பி என்னது பீட்டா ஆஸ்தி. ஸோ நமக்கு பாலபாடம் இது தான், ஆனாலே அப்பா ஆனாலே ஆஸ்தி. தமிழில் இன்னும் சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இது இதைத்தான் நம்ம படிக்கிறோம். ரெண்டே இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ அதை அடையிறதுக்கு, ஆஸ்தி அடையிறதுக்கு இல்லையா, பீட்டாவை அடையிறதுக்கு ஆல்ஃபாவை நினைவு முடிஞ்சு போச்சு. என் ஒருவனை நினைவு செய், உலகத்தின் எஜமானர் ஆகிடுவ, எந்த விதமான பாவக்காரியமும் செய்யாத குழந்த. ஏன்னா இது எப்படின்னா, சொர்க்கத்தின் கதவுக்கு வந்துட்டோம், ஜஸ்ட்டு திறக்க வேண்டியதுதான். ஆனால் அங்கே ராவணன் கூப்பிட்றோம், அங்கே பாரு இங்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கு பாரு, இப்படி வா இப்படி வாண்டு அந்த சரி திரும்பினீங்கனாலே அண்ணாண்டு போயிடுவீங்க. சொர்க்கம் திறக்கும், நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும். பாபா விக்தமர் லெசனரில் டிக்கெட் வச்சுருக்குறோம், கடகடன் உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டிக்கெட் கொடுக்கும்போது வாங்கலை. ஸோ அந்த டிக்கெட்டு இருக்குதுன்ற எச்சரிக்கை இருக்கணும். நம்ம வாசலில் இருக்கிறோம், எப்படா சொர்க்கம் திறக்கும் டக்குன்னு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ரன்னிங் ரேஸில் ஓடுறதுக்கு இருக்கிறாங்களே அந்த மாதிரி. ஸோ அப்போ சொர்க்கத்தில் நான் எப்படியெல்லாம் இருப்பேன், அதை பற்றி சிந்தனை இருக்கணும். தெய்வீக குணத்தோடு இருப்பாங்களே, அதை சிந்தனை பண்ணி பண்ணி அந்த தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்க, கலியுகத்தை அசுர குணங்கள் பயங்கரமாக காமம் கோபம் இதே தான் வரும். மறுபடியும் கலியுகத்தில் போய் பார்க்க போகிறீங்களா? அதனால் பாவக்காரியம் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே எந்த பாவக்காரியமும் இல்லை தானே, குறைகளும் இல்லை தானே அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ மனிதர்கள் எனக்கு எந்த குணமும் இல்லை அப்படின்னு பாடுறாங்க. அப்படின்னு என்ன, நிர்குணன் நான், எந்த தெய்வீக குணமும் இல்லை, நிர்குண ஆசிரமம்னு கூட ஒன்று இருக்குது. ஆனால் பாவம் அவங்களுக்கு அர்த்தமே தெரில, அவங்களே நிந்தனை பண்ணுற மாதிரி பேரை வச்சுருக்கிறாங்க இல்லையா? நிர்குணன் நிர்குண் அப்படின்னா ஹிந்தி வார்த்தை இல்லையா, குண்னா குணம்னு அர்த்தம், நிர்குண்னா குணமற்றவன், எனக்கு எந்த தெய்வீக குணமும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி தான் கலியுகத்தில் இருக்கிற எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக மாற்றுறது அப்பாவுடைய கடமை. அவர் தான் வந்து மாற்ற முடியும், எந்த மதமும் வேதமும் மாற்ற முடியாது. ஸோ பாபாவுடைய டைட்டில் அல்லது அந்த கிரீடத்தை எடுத்து தனக்கு வச்சுக்கிறாங்க இல்லையா? குணத்தை மாற்றுபவர் சிவபாபா இல்லையா? சத்குருன்ற பேரை வச்சுக்கிட்டாங்க, பகவான்னு வச்சுக்கிட்டாங்க, ஸ்ரீ ஸ்ரீ 108 வச்சுக்கிட்டாங்க, கடவுளுடைய பேரெல்லாம் மனுஷங்க வச்சுக்கிறாங்க. பாபா நிறைய விஷயத்தை புரிய வைக்கிறார், நிறைய கட்டளைகளும் கொடுக்குறார். குறிப்பாக இல்லையா, தினம் தினம் முரளியில் எத்தனை வகையான விஷயம் புரிய வைக்கிறது கொடுக்குறார். இன்றைக்கி குறிப்பாக ஜெகதம்பாவுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிய வைங்க. பிரம்மா சரஸ்வதியோ சங்கமேகத்தை சார்ந்தவர்கள், லக்ஷ்மி நாராயணனோ சொர்க்கத்தை சார்ந்தவர்கள் இல்லையா, சத்யுகத்தை சார்ந்தவர்கள், யுகமே வேறு. ஸோ இந்த படத்தை வைத்து நீங்கள் அழகாக புரிய வைக்கலாம். சரஸ்வதி பிரம்மாவுடைய மகள். நீங்கள் சாதாரண மனிதன்லேருந்து தேவதையாகிறதுக்காக இந்த ஞானத்தை படிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தான் உண்மையான பிராமணர்கள். சத்யுக தேவதைகளும் மனிதர்கள் தான் அவங்கள மாதிரி, ஆனால் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கிறனால அவங்கள தேவதைகள்னு சொல்கிறோம். மற்றபடி தேவதைகளை மனிதர்கள்னு சொல்கிறதே வந்து அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அதனால் அவங்கள தேவதைகள் பகவான் பகவதிகள்னு சொல்கிறோம். ஏன்னா மனிதர்கள்ன்றது கலியுகத்தை சார்ந்தவர்களை தான் சொல்கிறோம், குணங்களற்றவர்களை இல்லை. தெய்வீக குணம் போயிடுச்சு, அதனால் தேவதைன்னு சொல்ல முடியல மனிதர்கள். ஆனால் தேவதைன்னு சொன்னாலும் அவங்களும் மனிதர்கள் தான், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறார். ஆனால் அவங்கள நிந்தனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக மனி இல்லையா? இப்போ ஒரு தடவை ஒரு வள்ளலார் ஆசிரமத்தில் போயிட்டு அவர் மனுஷன் அவ்வளோதான், அவ்வளோ கோபம் வருது அவங்களுக்கு. ஸோ கலியுகத்து மனுஷன் மனுஷன் சொன்னாலே கோபம் வருதுன்னா, சத்யுகத்தின் தேவதையை நம்ம மனிதன் சொல்லாமா? ஆனால் மனிதர்கள் தான் தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்கள். ராஜா ராணியை வந்து தேவதைகள்னு சொல்கிறோன்னா பிரஜைகளும் தேவதைகள் தான் சொல்லணும். அதனால தான் சத்யுகத்தில் வசிக்கும் அத்தனை பேரையும் நாம் தேவதைகள் பகவான் பகவதிகள் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் பூஜைக்கு தகுந்தவர்களாக இப்போ கோயில் கட்டி கும்பிட்றது பார்த்திங்கன்னா ராஜா ராணியை தான் கோயில் கட்டி கும்பிட்டுருக்குறோம். எல்லாரும் 33 கோடி பேரையும் கோயில் கட்டி கும்பிட்றது கிடையாது. அதேமாதிரி திருமூர்த்தி சித்திரமும் இருக்குது. சத்யுகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க இல்லையா? திருமூர்த்தியை வச்சும் புரிய வைக்கலாம் இந்த மும்மூர்த்திகள் யார் இல்லையா. பிரம்மா வந்து சங்கமிகத்தை சார்ந்தவர், விஷ்ணு சத்யுகத்தை சார்ந்தவர்,
சங்கர் இந்த உலகத்தை சார்ந்தவரே கிடையாது, அவருடைய வேலையை மேலே தான் முடிஞ்சு போச்சு இல்லையா. சரி, சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியாக மக்கள் தொகை இருக்கும், ஆனால் கலியுகத்தில் எப்படி இருக்கிறாங்க, நிறைய நிற்க இடம் இல்லாத அளவுக்கு மனிதர்கள். ஸோ இதெல்லாம் எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு ஞானக்கடலை கடைங்க கண்டிப்பாக காலச்சக்கரத்தின் படம் தேவை புரிய வைக்கிறதுக்கு. ஸோ நிறைய பேரை கண்காட்சிகளுக்கு வரவேற்று இருக்கிறீங்க, இன்விடேஷன் கொடுத்து இருந்தாலும் யாரும் வரி வசூலிக்கிறாங்க இல்லையா, டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா டேக்ஸ் கலெக்டர், அவங்களெல்லாம் நீங்கள் இன்னும் கூப்பிடலை, கஸ்டம் ஆஃபீஸரெல்லாம் கூப்பிடலை. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு ஞானத்தை கொடுக்கணும். ஸோ இப்படிலாம் இன்னும் யாருக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு யோசிக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும் அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா. இதுக்கு எல்லையற்ற விசால புத்தி தேவை, அப்பா மேலே மரியாதை இருக்கணும். ஹுசைனுடைய குதிரைக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஹுசைன்றவருடைய குதிரை தான் எப்போவுமே வந்து ரேஸில் ஃபஸ்ட்டு வருமா. ஸோ அதனால் அவருடைய குதிரைக்கு வந்து அவ்வளோ மகிமையாக அவ்வளோ அலங்காரம் பண்ணுவாங்களாம். ஸோ தலையில் வந்து அந்த கிரீடம் மாதிரி வைப்பாங்க அப்படில இருக்குது. ஸோ அது சின்னதாக தான் இருக்குது, ஆனால் குதிரை எவ்வளோ பெருசு இருக்குது. அதேமாரி தான் ஆத்மாவும் சின்னதாக இருக்குது, ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய அலங்காரம், எவ்வளோ பெரிய உடல் இல்லையா. உடலே ஆத்மாவுக்கு அலங்காரம் தான் இல்லையா. அழகான உடல் கிடைக்குதுன்னா அது மகிமைக்குரிய ஆத்மா, தூய்மையான ஆத்மாவாக இருக்கும்போது உடலும் அழகாக கிடைக்குது. ஸோ அழிவற்ற ஆத்மாவுடைய சிம்மாசனம் புருவமத்தி அல்லது ஒட்டுமொத்த உடலுமே. கடவுள் எங்கும் நிறைந்தவருன்றதை கீதையிலிருந்து எடுத்துட்டாங்க இல்லையா. அனைத்து இடத்திலும் நான் வியாபித்து இருக்கிறேன் அப்படின்னு கீதையில் ஒரு லைன் வரும், அதை பிடிச்சிக்கிட்டாங்க. பாபா சொல்கிற ஆத்மாக்களுக்கு உங்களுக்கு நான் இப்போ ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேனே, நான் எப்படி எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் இல்லையா, எல்லா இடத்துலையும் நான் எப்படி இருக்க முடியும், எல்லா இடத்துல இருந்தால் எல்லா இடத்துலையும் எல்லாம் சத்தம் கேட்கும். அதுதான் பைபிளை படிக்கும்போது தோணும், கடவுள் வரும்போது அப்படியே மேற்குலேருந்து மத்தளம் கொட்டும், இங்கேருந்து ஒருவர் அப்படியே மின்னல் வரும், சரி எல்லோரும் அப்படியே வானத்தையாக பார்த்துன்னு இருக்காங்க 24 மணி நேரமும், மின்னல் அடித்தா முதல்ல வீட்டுக்குள்ளே போய் கதவு பூட்டிக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னாலே கடவுள் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறாருன்ற அந்த அர்த்தத்தை தான் அதுவும் போதிக்குது இல்லையா. ஸோ அப்படி கடவுள் கிடையாது. அப்போ இன்னொன்று என்ன, ஒரு இடத்துல பகலாக இருக்கும்போது இன்னொரு இடத்துல இரவாக இருக்குது, அப்போ மற்ற இடத்துல தெரியாதா, அது வேறு இருக்குது இல்லையா. சரி, அது மட்டும் கிடையாது, பாபா நமக்கு அப்பாவாக டீச்சராக குருவாக இருக்கிறாரு. இந்த அப்பா எப்படி எங்கும் நிறைந்தவராக, அல்லது டீச்சர் எப்படி எங்கும் நிறைந்தவராக, அல்லது குரு தான் எங்கும் நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும். நான் உங்களுடைய அப்பாவாக ஞான கடலாக இருக்கிறேன். எப்போ நீங்கள் இந்த எல்லையற்ற வரலாறு புவியில் புரிஞ்சிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த எல்லையற்ற ராஜ்யம், எல்லையற்ற சுகம் சாந்தி நிரம்பிய ராஜ்யம் கிடைக்கிது. புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதாது, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணணும். ஸோ இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கறதே கருணையினால் தான் கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் மாயை விட்டுருமா, ஏதாவது ஒரு பாவக்காரியத்தை மூக்க பிடிச்சி பண்ண வச்சிடுது. எப்போ யாருடைய காரியமாவது அழுக்காக இருக்குதோ அப்போ பாபாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க, பாபா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய மூஞ்சை கருப்பாக்கிட்டேன், அழுக்காக்கிட்டேன் அப்படின்ட்டு. பாபா சொல்கிறரும் இங்கே உங்களுக்கு தூய்மை போதிக்கப்படுது, இருந்தும் ஒருத்தர் விழறாங்க காமத்தில் விழுந்து மூஞ்சை கருப்பாக்கிக்கிறாங்கன்னா பாபா என்ன பண்ண முடியும். லௌகீகத்தில் கூட ஒரு குழந்தை தப்பான காரியம் பண்ணி மூஞ்சை கருப்பாக்கிச்சின்னா அவங்க அப்பா என்ன சொல்வார், இவன் இதுக்கு இவன் செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்வார் இல்லையா. ஆனால் எல்லையற்ற தந்தை சிவபாபாவுக்கு தெரியும் இது நாடகத்தில் பதிவாகிருக்குதுன்ட்டு. இருந்தாலும் அவரும் அதே தான் சொல்வார், இப்படி ஒரு குழந்தை எனக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம், குலத்தின் பேரே கெடுக்குது, என் பேரையும் கெடுக்குது அப்படின்ட்டு இல்லையா. ஸோ அதிலும் குறிப்பாக இந்த ஞானத்தை பலருக்கு சொல்லி கொடுத்து பாபா குழந்தையாகவும் மாற்றி நீங்களே விழறீங்க அப்படின்னா 100 மடங்கு தண்டனை இல்லை 1000 மடங்கு தண்டனைன்றார் இல்லை. இந்த ஞானம் தெரிஞ்சு விழுந்தால் 100 மடங்கு தண்டனைன்னு வரு. இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் நிறைய பேருக்கு போதிக்கிற வேலையும் பண்ணி நீங்கள் விழுந்தீங்கன்னா 1000 மடங்கு தண்டனை. சிலர் சொல்கிறாங்க மாயா என்ன அரைஞ்சிடுச்சு பாபா அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய புத்தியை கலங்குற மாதிரி மாயா ஓங்கி ஒரு குத்து விடுது இல்லையா. சித்தம் கலங்குதுன்னுவாங்களே அந்த மாதிரி அதிவேகத்தில் கொடுக்குது இல்லை. மாயை வரும்போது கோபமாகட்டும் காமமாகட்டும் புத்தி வேலை செய்யாது, வேலை செஞ்சால் தான் நம்ம விழ மாட்டுமே இல்லையா. அப்போ அந்த மாதிரி மாயை எங்கே தாக்குது, புத்தியை தான் தாக்குது. ஸோ ராகு கேது கூட பார்த்திங்கன்னா புத்தியை மயக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா தொடர்ந்து புரிய வைக்கிறார்,
எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த கண்கள் உங்களை ரொம்ப ஏமாத்துது, எச்சரிக்கையாக இருங்க இல்லையா. கலியுகத்தின் எந்த விஷயத்தை பார்த்தாலும் ஏதாவது ஒரு விகாரம் தூண்டிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் காந்தாரி மாதிரி பார்க்காமலே இருக்கலாம், பெட்டர் இல்லையா. ஸோ நிறைய தாதிங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி, சிவானி சிஸ்டராக இருக்கட்டும், சூரஜ் பாயாக இருக்கட்டும், யார் கூடயுமே பேசவே மாட்டாங்களா, அப்படியே அமைதியாக தனியாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு பேசுகிறதுக்குன்னு அந்த டைம் இருக்கும்பாங்க, அப்போ பேசுகிறதோட சரியா. மற்றது யார் கூட பேசுகிறாங்களோ அவங்கள தான் பார்ப்பாங்க, தவிர சுற்றி எங்கேயுமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்களோ, அதை பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட பார்க்க மாட்டாங்களாம். அப்போ எந்த அளவுக்கு கவனம் கொடுக்குறாங்க பாங்க, ஏன்னா கண்கள் ரொம்ப ஏமாத்தும். எந்த விதமான பாவக்காரியங்களும் பண்ணாதீங்க. அதுவும் சூரஜ் பாய் வந்து அங்கே சுங்கச்சத்தத்தில் நடந்து போகும்போது கூட பார்த்திங்கன்னா குனிஞ்சிக்கிட்டே தான் போவாரோம், எதிர்வாரவங்கள கூட பார்க்க மாட்டாரோம். ஏன்னா தேவையில்லாத வீண் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், பேசும்போது வேறு நிறைய வீண் எண்ணம் வரும் இல்லையா. கண்கள் ரொம்ப ஏமாத்துது, எந்த விதமான பாவக்காரியமும் பண்ணாதீங்க. அதுக்கு முக்கியமாக கண்கள் மூடி இருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகைகளில் அம்மனுக்கு கண்ணை கட்டி வச்சுருப்பாங்க. நிறைய மாயின் புயல்கள் வரதான் செய்யும், ஏன்னா இருக்கிறது யுத்த மைதானம், அடிக்கூடாது அடிக்கூடாதுன்னா இருக்கிறது சண்டை போட வந்துட்டீங்க, மாயை வரதான் செய்யும். அப்போ மாயை எந்த ரூபம் வரும், எந்த பக்கம் வந்து தாக்கும்னே தெரியாது, திடீர்னு ஒரு வினாடியில் தாக்கிடும். ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், அந்த அளவுக்கு புத்திசாலி ஆகுறீங்க இல்லையா. பைக் ரேஸ் போகிறவங்க, கார் ரேஸ் போகிறவங்களாம் அவ்வளோ மைண்ட் வந்து பயங்கர ஷார்ப்பாக வேலை செய்யணுன்றான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த ரேஸு தான் பெரிய விஷயம் இல்லையா, எப்படி மாயா அடிக்குதுன்னே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு புத்திசாலியாக இருக்கணும். குறிப்பாக பாபா கையை விடக்கூடாது. ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் பாபா நினைவு, பாபா முரளி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அது வரும், ஆச்சரியமாக இருக்கும். அதாவது இதில் ரிலேட் ஆகி அப்படியே போயிடும். ஸோ அப்படி சிக்காமல் இருக்கிறதுக்காக மிகப்பெரிய புத்திசாலி ஆகிட்டு இருக்கிறீங்க, ஆத்மா தான் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ஆத்மா தான் இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய முட்டாளாகவும் இருந்துச்சு, பாபா அந்த ஆத்மாவே தான் இப்போ புத்திசாலியாக மாற்றிட்டு இருக்கிறாரு. இன்னும் பாபா குழந்தை ஆகியும் நிறைய பேர் தேக உணர்வுலே இருக்கிறாங்க, தன்னை ஆத்மானு கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஆத்மாக்களுக்குத்தான் பாபா புரிய வைக்கிறார், ஆத்மாவாகிய நான் காதுகள் மூலமாக கேட்குறேன். இப்படி இருக்கணும் எப்போவுமே, ஆத்மா நான் கண் வழியாக பார்க்குறேன், ஆத்மா நான் காது வழியாக கேட்குறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற ஆத்மா நான்னு கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் சொர்க்கத்தை பற்றிய சிந்தனையே இருக்கும். பாபா சொல்கிறாரு, விகார விஷயங்கள் எதையும் கேட்கறதுக்கு காதுக்கு அனுமதி கொடுக்காதீங்கன்றார் இல்லையா. அந்த இடத்துல இருக்கக்கூடாது இல்லையா, விகாரத்தை தோண்டக்கூடிய பாட்டு, மற்றவர்கள் பேசுகிறது அனுமதிக்காதீங்க. பாபா உலகத்தின் எஜமானர் ஆக்குறாங்க, சாத்தான் உங்களை நரகத்தின் எஜமானர் ஆக்க ட்ரை பண்ணுறோம். அதனால் விகாரத்தின் விஷயத்தை பார்க்கவும் கூடாது, கண்ணு எதிரி அதேமாதிரி காதும் எதிரி இல்லையா. கலியுகத்தில் கண்ணும் காதும் வேலை செய்யலைன்னா ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி இல்லையா. சரி, ஆனால் அப்படி இல்லைன்னா ஞானமும் கிடச்சிருக்காது, அது ஒன்று இருக்குது. சரி, ஞானம்லாம் பக்காவாக புரிஞ்சுட்டு ரெண்டும் போயிடுச்சுன்னா சூப்பர், முழுக்க முழுக்க பாபா நினைவுலையே இருக்கலாம். லவ் யூ பாபா. பாபா நம்மளை உலகத்துக்கே எஜமானர் ஆக்கிறார், மிகப்பெரிய இலக்கு. உலகத்துக்கே எஜமானர்னா சாதாரண விஷயமா? ஸோ மரணம் கிட்ட நெருங்க நெருங்க உங்களுக்கு பயம் வந்துடும். எப்படி சொல்கிறார் பாருங்கள், ஒருத்தர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கடவுளை நினைங்க அல்லது இந்த குருநாதரை நினைங்கன்னுவாங்க. ஸோ தேகதாரிகளை இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறாங்க, அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இறக்கும்போது தான் சொந்தக்காரங்களும் கூப்பிடுவாங்க, மறுபடியும் இங்கே பிறக்கிறதுக்காக போல இருக்குது இல்லை. அவங்கள நினச்சிட்டு உயிரை விட்டால் என்ன ஆகுறது? பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணுங்க, ஏன்னா மரணம் எதிரே இருக்குதுன்றார். ஏன் ஆல்ரெடி செத்துட்டேனே புரிஞ்சுக்கோங்க இல்லையா. கடைசி எண்ணம் நிர்ணயிக்கின்றார் இல்லையா, இப்போவே கடைசி நொடி தான், கடைசி எண்ணம் தான் நான் உருவாக்குற ஒவ்வொரு எண்ணம்ன்ற அந்த அளவுக்கு பயம் இருக்கட்டும். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க, இந்த ஞானம் குழந்தைகளாகி உங்கள் புத்தியில் தான் இருக்குது, ஆனாலும் நினைவு பண்ணலைன்னா என்ன பண்ணுறது இல்லையா. பாபா ஒரு கட்டளை கொடுக்குறோன்னா இது ஒரு மிலிட்ரி கமாண்டுன்றார், மிலிட்ரி கொடுக்குற கட்டளை ஃபாலோ பண்ணியே ஆகணும், சேவையிலும் சரி சுய புருஷார்த்தத்துலேயும் சரி. நிரந்தரமாக அவர் ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா கட்டளை பிறப்பிக்கிறார். ஸோ பைபிளில் பார்த்தீங்கன்னா கட்டளை கட்டளைன்னு வரும். ஸோ இங்கே கொடுக்குற கட்டளை தான் அங்கே கட்டளைன்ற வார்த்தை வருது. எந்த தேகதாரியும் நினைக்காதீங்க, யாராக வேணாலும் இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், யாரோ உங்கள் உடலே மறக்க சொல்கிறார் இல்லையா. ஏன்னா உங்கள் அப்பா அம்மா கூட தேகதாரிகள் தானே, ஏன் அவங்கள நினச்சிட்டு இருக்கா, அவங்களுக்கு தேவையான கடமை பெண். ஆனால் நினைக்காத, ஆத்மா கொஞ்சம் நேரம் இருக்குது, இருக்கிற வரைக்கும் என்னுடைய கடமை பண்ணுறேன் அவ்வளோதான். நானும் முற்றிலும் உடலற்றவன், எந்த உருவமும் இல்லாதவன், பிரம்மா உடலில் உட்காந்துட்டு இருக்கிறேன், ஞானத்தை உருவம் இருக்கிறேன் பட் பார்க்கக்கூடிய உருவம் கிடையாது இல்லையா, கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி சிவபாபா.
ஸோ பிரம்மா உடலில் உட்காந்து இந்த ஞானத்தை கொடுக்குறேன். ஸோ என்னை மட்டும் நீ நினைவு பண்ணு. நாம் இப்போ இந்த ஞானத்தையும் யோகத்தையும் பாபா கிட்டேருந்து கற்றுக்குறோம். அப்பா கிட்ட ஞானத்தை படிக்கிறோம், ஞான கடல் கிட்ட ஞானத்தை படிக்கிறோம், இளவரசன் இளவரசி ஆகிறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லோருக்கிட்டையும் சொல்கிறோம். ஞான கடலே வந்து நமக்கு இந்த ஞானத்தை ராஜ யோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்கிறோம். தாரணிக்கான முக்கிய சாரம், ரொம்ப புத்திசாலியாகி மாயையின் புயலில் ஒருபொழுதும் தோற்றுடக்கூடாது. ஒரு வினாடியில் மாயையை பகுத்தறிஞ்சு தோர்த்தணும். நீங்கள் கண்டுபிடிச்சாலே அது ஓடி போயிடும் இல்லையா? அது எப்போ வரும்னே தெரியாது. சிங்கம் புலியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் பிடிக்கும், அப்படியே பொறுமையான வந்து பூனை கூட அப்படி தான் பிடிக்கும், டக்குன்னு போய் ஒரு பாஞ்சு பிடிக்கும். ஸோ அப்படி தான் மாயையும் இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் உங்களுடைய கண்கள் ரொம்ப ஏமாத்துது, காதும் ஏமாத்துது. அதனால் கண்ணை கண்டத்துக்கு பார்க்க விடாதீங்க. ஆத்மா நான் கண் வழியாக பாபா கொடுத்த கட்டளைப்படி பாபா பார்க்க சொன்ன விஷயத்தை மட்டுமே பார்க்கிறேன், பாபா நினைக்க சொன்ன எண்ணங்களை மட்டுமே உருவாக்குறேன்னு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதேமாரி இந்த கலியுகத்தின் குப்பை வீண் விஷயங்கள் விகார விஷயங்கள் எதுவும் உங்கள் காதுக்குள்ளே நுழையக்கூடாது. அதேமாரி வாய் வழியாக மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளோ அல்லது கலியுகத்தின் விஷயங்களோ வரவே கூடாது. உங்கள் மனசாட்சியை கேளுங்க, எத்தனை பேரை எனக்கு சமமாக்கி இருக்கிறேன், நான் மாஸ்டர் பதித்த பாவனராகி மற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய சேவை செய்கிறேன்னா, இளவரசன் இளவரசி ஆக்கக்கூடிய சேவை செய்கிறேன்னான்னு கேளுங்க. எனக்குள்ளே ஏதாவது குறைகள் இருக்குதா, எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை நான் தாரணை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. வரதானம். கருணையுள்ளம் கொண்ட தந்தையின் கருணையுள்ளம் கொண்ட குழந்தைகளாகி அனைவருக்கும் அவங்களுடைய இலக்கிற்கான வழியை சொல்லுங்கள். ஸோ கருணையுள்ளம் கொண்ட தந்தையுடைய கருணையுள்ளம் கொண்ட குழந்தைகள் யாராவது பிச்சை எடுக்கிறாங்க. ஸோ இங்கே பிச்சைன்றது வந்து குணங்களின் பிச்சை, சக்திகளின் பிச்சை. இல்லை ஒருத்தவங்க கோபப்படுறாங்கன்னா இன்னொருத்தம் அவங்களுக்கு பொறுமை இல்லை. ஸோ அது யாராவது இருந்தால் கொடுங்கன்னு சொல்கிறாங்க, அதான் உண்மையான அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மேலே கருணைப்பட்டு அவங்க நன்மை அடையணும், அவங்களும் முக்தி ஜீவன் முக்தி அடையணும் அப்படின்னு அவங்களுக்கு கருணை வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆத்மாக்கள் கருணையுள்ளம் குழந்த இல்லை கருணையுள்ளம் கொண்டவளே கருமாரி அம்மான்னு படுறாங்களே, ஸோ அது நம்மளுடைய மகிமை தான். ஸோ அந்த மாதிரி கருணையுள்ளம் கொண்ட ஆத்மாக்களின் தொடர்பில் யார் வந்தாலும் கண்டிப்பாக பாபாவுடைய அறிமுகத்தை கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா முதல்ல தண்ணி கொடுப்பீங்க இல்லையா? தண்ணி கூட நான் குடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அது நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால் ஏதாவது நம்ம கொடுக்கணும் யார் நம்ம தொடர்பில் வந்தாலும். இல்லை அவங்க வேண்டான்னு சொன்னால் அது வேறு விஷயம், ஆனால் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அப்பாவுடைய அறிமுகன்ற தண்ணியை கொடுங்க. அடுத்தது சக்தியை கொடுக்கறது, நடத்தை மூலமாக தானம் பண்ணுறது, அதுவும் இருக்குது. ஸோ வள்ளல் சிவபாபாவுடைய குழந்தைகள் நீங்களும் வள்ளலாகி கண்டிப்பாக ஏதோ ஒன்று உங்கள் தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் கொடுத்து தான் அனுப்பணும். அதன் மூலமாக அவங்க சொர்க்கம் அல்லது முக்தியை அடைகிறதுக்காக நாம் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான் வரதானம் ஸ்லோகன். ஸோ எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க வைராக்கியத்தோடு விலகி இருக்கிறாங்களோ பழைய உலகத்துலேருந்து அதே அளவுக்கு அன்பாகவும் இருப்பாங்க இல்லையா? விலகியும் இருத்தல் அன்பாகவும் இருத்தல் இல்லையா? பற்று இருக்காது அவ்வளோதான். ஸோ எந்த விருப்பம் இல்லை அப்படின்னா அது ஒரு அன்பு இருக்கும் பயங்கரமாக. ஸோ அப்போ அதுதான் உண்மையிலே எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வு. எல்லோரையும் வெறுக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, உண்மையான அன்பு அப்போ தான் வரும். ஓம் சாந்தி. நல்லாவே பாப்தாதா, தேங்க்யூ பாப்தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.